எல்லாருக்கும் வணக்கம். Welcome to the show Tentkotta Presents. Information is wealth. Information is wealth. இன்னைக்கும் பல சுவாரஸ்யமான சினிமா இன்ஃபர்மேஷனோட நாங்க வந்திருக்கோம். சரி வாங்க அந்த அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுதான்டா சினிமா அப்படின்ற மாதிரி இந்த தீபாவளி இருக்க போகுது. மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படினு சொல்லிட்டு இருந்தவருக்கு இன்னைக்கு கல்யாணம். சூரி அவரோட கருடன் படம் மூலமா ஒரு பிளாக்பஸ்டர் படம் கொடுத்திருக்காரு. சிறுத்தை சிவாவோட ப்ரீவியஸ் மூவி அண்ணாத்த என்னதான் கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸா இருந்தாலும் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருக்கு. விடாமுயற்சி இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாகவே இருக்கு. இதுக்கு காரணம் அஜித் குமார் அது மட்டும் இல்லாம இந்த படத்தை மகிழ் திருமேனி அவர் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் தான். இதுதான்டா சினிமா அப்படின்ற மாதிரி இந்த தீபாவளி இருக்க போகுது. தமிழ் சினிமாவில் போன வருஷம் தீபாவளியை பார்த்தீங்கன்னா 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் ஜப்பான். என்னதான் ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ் சூப்பர் ஹிட்டாக இருந்தாலும் ஒரு பெரிய ஹீரோ படம் இல்லாமல் போன வருஷம் தீபாவளி கொஞ்சம் டல்லாகவே தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 படம் ரிலீஸ் ஆக போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. முதல்ல கங்குவா, சூர்யா, பாபி டியோல், தீஷா பட்டானி இவங்கெல்லாம் நடிச்சிருக்கிற படம். இதை நம்ம சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிறுத்தை சிவாவோட ப்ரீவியஸ் மூவி அண்ணாத்த என்னதான் கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸாக இருந்தாலும் இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஹையாக இருக்குது. ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த படம் 10 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போவதாகவும் இந்த படத்தை 3Dயில் ரிலீஸ் பண்ண போவதாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ரீசெண்டாக இந்த படத்து வந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா பீரியாடிக் போர்ஷன் ப்ளஸ் ப்ரெசென்ட் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த படம் இருக்க போகுது. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவதாக தல அஜித், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், த்ரிஷா இவங்களாம் நடிச்சிருக்கிற விடாமுயற்சி இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு மகிழ் திருமேனி. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனும் அதிகமாகவே இருக்குது. இதுக்கு காரணம் அஜித் குமார் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை மகிழ் திருமேனி அவர் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து. ஏன்னா மகிழ் திருமேனியோட ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தடம், தடையறத்தாக்க, மீகாமன் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே கொஞ்சம் யூனிக்காகவும் கொஞ்சம் பெக்யூலராகவும் இருந்துச்சு. மகிழ் திருமேனியோட வே ஆஃப் ப்ரெசென்டிங் த ஃபிலிம்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணிச்சு. இந்த காம்போவில் ரிலீஸ் ஆக போகிற இந்த படம் அட்டகாசமாகவும் அமர்க்கலமாகவும் இருக்க போகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த கங்குவாவும் விடாமுயற்சியும் இந்த தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னா 21 வருஷத்துக்கு அப்புறம் சூர்யாவும் அஜித்தும் ஒன்னா கிளாஷ் ஆக போகிற படமாகவும் இருக்க போது, ப்ளஸ் அவங்க ஃபேன்ஸ்க்கு ஒரு பயங்கர ட்ரீட்டாகவும் இருக்க போகுது. மூணாவது நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் விடுதலை 2 இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷனை ஆல்ரெடி அதுவே செட் பண்ணிருச்சு. அதுவும் இல்லாமல் சூரி அவரோட கருடன் படம் மூலமாக ஒரு பிளாக்பஸ்டர் படம் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் அடுத்த வாரம் விஜய் சேதுபதியோட 50வது படம் மகாராஜா அதுவும் ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட இன்சைட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த 2 படமும் ஹிட் ஆன பட்சத்தில் விடுதலை 2 இவங்க 2 பேரும் ஸ்க்ரீனுக்கு வரப்போகிறத பார்த்தா, ப்ளஸ் இந்த லைனப்ஸ்லாம் பார்க்கும்பொழுது தீபாவளிக்கு நம்ம தனி பட்ஜெட் தான் போடணும் போல். அடுத்து ஒரு பேய் அப்டேட். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் பார்த்துருப்போம். ராகவா லாரன்ஸ் அவரோட அடுத்த படம் காஞ்சனா 4 அதோட ஷூட்டிங் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு அப்டேட் பார்த்துருப்போம். இப்போ அந்த படத்தோட ஃபீமேல் லீட் மிர்னால் தக்குரா இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட கோலிவுட் டெபியூட் இதுவாக தான் இருக்கும். அடுத்து தல அஜித் குமாரை பற்றின 2வது அப்டேட். இந்த வாட்டி குட் பேட் அக்லி அந்த படத்தோட அப்டேட். படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூலை முடிச்சுட்டாங்க. ப்ளஸ் படத்தோட கேஸ்டிங்கில் நம்ம பிரேமலு ஃபேம் நேஷ்லின் ஆட் ஆயிருக்காரு. தமிழ் சினிமாவின் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவருக்கு இன்னைக்கு கல்யாணம். யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம பிரேம்ஜி அமரனுக்கு தான். விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் சார். அடுத்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர் நடிச்சிட்டு இருக்கிற டிராகன் படத்தோட அப்டேட். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டாங்க. இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முதல் ஹீரோயின் அனுப்பமா பரமேஸ்வரன். அவங்கள நம்மளோட கொடி, தில்லு ஸ்கொயர் இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ரெண்டாவது ஹீரோயினோட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. ப்ளஸ் இந்த படத்தோட கேஸ்டிங் பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார், மிஷ்கின், நம்ம யூடியூப் சென்சேஷன் VJ சித்து, ஹர்ஷத் கான் இவங்களாம் அந்த படத்தில் இருக்கிறாங்க. இந்த படத்தை AGS ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிறாங்க. ஒரு காலேஜ் பேக்ட்ராப்பில் ஒரு ஃபன் யூத்ஃபுல் என்டர்டெய்னராக இந்த படம் இருக்க போகுது. சவுத் இந்தியன் சினிமாவுக்கே ஒரு சேட் நியூஸ். ராமோஜி ராவ், ஃபவுண்டர் ஆஃப் ராமோஜி ஃபிலிம் சிட்டி, மேகசின் ப்ளஸ் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருந்தவர், அவர் நேற்று காலமாயிட்டார். நம்ம டென்ட்கொட்டா சார்பாக அவர் குடும்பத்துக்கு ஹார்ட்டி கண்டலன்சஸ். நிறைய சினிமா அப்டேட்ஸை நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் முத்து. இது Tentkotta Presents. Information is wealth. Information is wealth.